இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் செய்ய போறோம். தக்காளி சாதம் செய்யறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, லெமன், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன், புதினா, கடல் பாசி, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொட்டு, ஸ்டார்ப்பு, பட்டை, பிரிஞ்சி இலை. தக்காளி சாதம் செய்ய போகிறோம். இதை வச்சு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றுறோம், நாட்டு சக்கு நல்லெண்ணெய். ஒரு முக்கா கிலோ அரிசி போட போகிறோம், அதுக்கு இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம். நெய் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றுறோம். தாளிக்கிறதுக்கு பட்டை போடுறோம், பட்டை, ஸ்டார்ப்பு, மராட்டி மொட்டு, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, லாஸ்ட்டாக கடல் பாசி போட்டிருக்கணும். அடுத்தது வெங்காயம் உப்பு போடுறோம், வெங்காயமும் வதங்கிடுறது. இப்போ பச்சை மிளகாய் போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு தலை தட்டி ஒரு ஸ்பூன் போடுறோம் மல்லித்தூள். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம், தனி மிளகாத்தூள்.
பச்சை ரசம் போடுறோம். புதினா போடுவோம். கொத்தமல்லி போடுறோம். புதினா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் கொத்தமல்லி போடுறோம். இன்னும் கொத்தமல்லி சீக்கிரம் வதங்கிடும், அதனால புதினாவை முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடுறோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடுறோம், அரைச்சி வச்ச பேஸ்ட். இஞ்சி பூண்டு பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி, அரைச்சி வச்ச தக்காளி, ஆறு தக்காளி, சின்ன சின்ன தக்காளி தான் அரைச்சி வச்சுட்டு ஊற்றுறோம். கொஞ்சம் நல்லா வதங்கி எண்ணெய் கக்கணும், அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும் அரிசிக்கு. இப்போ நல்லா எண்ணெய் கக்கிடுச்சு. இப்போ ரெண்டு காப்படி அரிசிக்கு நாலு காப்படி தண்ணி ஊற்ற போகிறோம். நாலு காப்படியில் ஒரு காப்படி பால் ஊற்ற போகிறோம். ஒரு காப்படி தண்ணி ஊற்றிட்டோம்.
ஒரு காப்படி பால் ஊற்றுறோம். ரெண்டு காப்படி ஊற்றியாச்சு. நாலு காப்படி தண்ணி ஊற்றியாச்சு. பால் ஊற்றினா சாப்பாடு வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால தான் பால் ஊற்றுறோம். தக்காளி சாதம் நல்லா சூப்பராக இருக்கும். தண்ணி வச்சு கொஞ்சம் செஞ்சால் கொஞ்சம் வர வரன்னு இருக்கும் சாதம், அந்த வலுவளப்பு வராது. அதனால் பால் ஊற்றி செஞ்சால் நல்லா வளவளன்னு இருக்கும், நல்லா நைஸாக இருக்கும். சாதத்தை தொட்டாலே பூ மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு இது பால் ஊற்றுறோம். இப்போ உப்பு பார்க்குறோம், உப்பு சரியாக இருக்கான்ட்டு. கொஞ்சோண்டு பத்தலை போடலாம், கொஞ்சோண்டு உப்பு போடுறோம். இப்போ இது கொதிக்கணும், கொதிச்ச உடனே தான் அரிசி போடணும். அதுக்காக இப்போ தட்டு போட்டு மூடணும். இப்போ திறக்கிறோம். தண்ணி கொதிக்க போகுது. இப்போ வந்து அரிசி போடுறோம். ரெண்டு காப்படி அரிசி, நாலு காப்படி தண்ணி ஊற்றுறோம். அதில் ஒரு காப்படி பால், மூணு காப்படி தண்ணி தான் ஊற்றிருக்கோம். நாலு காப்படி மொத்தம் இப்போ போட்டுட்டோம். அரிசி போட்டோம். ஒரு அரை லெமன் வெட்டி வச்சுருக்கேன். அந்த லெமனை ஊற்றினா அரிசி உடையாமல் வரும். புளிப்பு இருக்கனால அரிசி உடையாமல் வரும். அதுக்காக தான் இந்த லெமன். ஒரு தடவை உப்பு பார்த்துக்கலாம். சரியா இருக்கு. இப்போ தட்டு போட்டு மூடி வைக்கிறோம். தூக்கு விசில் வைக்கல, விசில் வைக்காமல் தட்டு போட்டு மட்டும் மூடுறோம். சும்மா சாதாரணமாக செய்கிற மாதிரி செய்கிறோம். ஸ்டவ்வை குறைச்சிட்டு கொஞ்சம் அடியில் கிண்டி விடும், இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். அப்படியே சிம்மில் வச்சு வேக விட்றோம். அரிசி போட்டு வேக விட்றோம். தக்காளி சாதத்தை திறந்து பார்க்குறோம். இன்னொரு தடவை அடியில் சோற தூக்கி விட்றோம்.
கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு தம்மில் போடுறோம், ஸ்டவ்வை நிறுத்திடுறோம். ஸ்டவ்வை நிறுத்திட்டு தம்மில் இருக்குது இப்போ சாப்பாடு. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். இப்போ மூடியை திறக்கிறோம். தக்காளி சாதம் நல்லா பொல பொலன்னு ஆயிடுச்சு. ஒரு தட்டில் பரிமாறும். இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவில் செஞ்சு பாருங்க. சூப்பராக தக்காளி சாதம், சுவையான தக்காளி சாதமாக கிடைக்கும். இதை வந்து தின்னு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி செய்யுங்க, இந்த அளவுலேயே செய்யுங்க. ஒரு காப்படி, ஒரு 2 காப்படின்னா 4 காப்படி தண்ணி ஊற்றணும், மேலே 1 காப்படி பால் ஊற்றிக்கணும். இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சிங்கன்னா இதே இந்த மாதிரி சூப்பராக தனித்தனியாக சாப்பாடு வரும்.